வரும்படி உப்பரிக்க எதிரிமான் நகரின் வடபுறமாக வருகின்றார். ஒரு செல்வ புதல்வியாக அம்மை வளர்ந்து வருகிறார். ஆமாமா, வளர்ந்து வரும்போது அவளுக்கு எத்தனை சேடியர்கள் தெரியுமா? எத்தனை சேடியர்கள்? அவை பிறந்த நாள் முதலாய் அவளுக்கு 6 கோடி பெண்கள். அம்மா 6 கோடி பெண்கள்? ஆமா, நம்ம தமிழ்நாட்டிலே 7 கோடி மக்கள் தானே இருக்காங்க. அமர்ந்த புஷ்பா அம்மா ராசகணி விளையாடுவோம் மாறாண்டி. Thank you.
எல்லோரும் பந்து விளையாடினால் எப்படி விளையாடுவாங்க? எல்லோரும் ஒரு கையில பந்து வச்சிருப்பாங்க, ஒரு கையில பேட் வச்சிருப்பாங்க, வரும்போது தட்டி விடுவது. ஆமாம்மா, அதான் உச்சம் பந்து. சரி, இப்ப நம்ம அப்படி அடிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆமாம்மா, கண்டிப்பா ரெண்டு நேரம் அடிக்கலாம், மூணாவது நேரம் பந்து தவறி அப்படி போயிரும், எங்கேயாவது விழுந்து கிடக்கும். அப்போ 60 தோழியர்கள் சுத்தி நிக்கிறாங்க. ஆமாம்மா, அம்மையார் அவள் பந்து அடிக்கிறாள். ஆனால் என்னம்மா, எத்தனையோ முறை பந்தடித்தும் அவளுடைய கை தவறவில்லை. இல்லை, சுத்தி நிக்கிற பெண்கள் ஒரு நேரமா பந்து வந்துரும், பந்து பிடிச்சலன்னு அவளா நிக்கிறாங்க. ஆனால் ஆமா, அவளுடைய கை தவறவும் இல்லை. ஆமாம்மா, சேடியர்கள் பந்தை பிடிக்கவும் இல்லை. இல்லை, ஆனா பாரு என்னம்மா, அம்மா அடிக்கக்கூடிய அழகு அப்படியே ரசிச்சு பாத்துட்டு இருக்கிறாங்க. அடே அப்பா, நகரின்டபுரமாக ஒரு திருவிழா மரத்திலேயே பெருமாளையர் ராகவனம் வந்திருந்தாரே, அவரை நோக்கி இந்த பந்து பேர் இறைச்சலோடு வருகிறது. இந்த பந்து வரும் பேர் இறைச்சலை காதலை கேட்டார் ராகவன். ஆமாம்மா, விஸ்வாமித்திர மகாமுனிவர் மரத்தடியில படுத்தார், அப்படியே தூங்கிட்டாரு. இளையபெருமானும் ராகவனும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆமாம்மா, உடனே கேட்டா, தம்பி என்னண்ணா, ஆகாயத்துல ஒரு இறைச்சல் ஒண்ணு கேட்கிறதே. ஆமாண்ணா, என்னவா இருக்கும் அண்ணா? ஆகாயத்துல இறைகள் அண்ணா, பந்து இவ்வளவு சூப்பரா இருக்கு அண்ணா, கையில வாங்கி பார். என்ன அண்ணா, வந்து அஞ்சு நிறத்துல இருக்குது அண்ணா. என்ன நிறம் அண்ணா? பச்சை, மஞ்சள், சிகப்பு. சும்மா பச்சைங்க, பச்சை. ஒரு பெண்ணை பார்த்து கூட நீங்க எட்டி பார்த்ததில்ல. இந்த பந்தை கண்ட நேரத்துல இருந்து இந்த பெண்ணு தான் அடிச்சிருப்பாளோ, பந்து இவ்வளவு அழகானா, இந்த பந்தை அடித்தவள் எவ்வளவு அழகுன்னு சொல்றியாளண்ணா? அம்மனை ஆடு கட்டி சேர்த்தடைத்தார்கள். என்னடி ஜானகி அம்மா, அம்மா உங்களுக்கு என்னம்மா ஆகிவிட்டது? சரி.